ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்திருக்கிறோம். 2 கொரிந்தியர் 1:9. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வியாதியாக இருக்கலாம், பிரச்சனைகளாக இருக்கலாம், தோல்வியாக இருக்கலாம், அல்லது நான் எப்படி இந்த காரியத்தில் என்ன முன்னேறுவேன் என்று சொல்லி எல்லாம் இருக்கலாம். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவனின் மேலே நம்பிக்கையாக இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் நிச்சயித்திருக்கிறோம். மரணம் வந்தாலும் பரவாயில்ல, வராட்டாலும் பரவாயில்ல, நாங்கள் தேவன் மேல் நம்பிக்கையாக இருப்போம். இங்கே அப்போ சொன்ன பவுல் பாருங்க, தனக்கு எல்லாம் தெரிந்திருக்கிறது, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எல்லாவற்றையும் அறிந்தவன் என்று சொல்லவில்லை, நான் திறமையுள்ளவன் என்று சொல்லவில்லை. ஆமேன். பிரியமானவர்களே, அவன் சொல்லுகிறா, நான் எங்கள் மேலே நம்பிக்கை வைக்கலை, நான் என் மேலே நம்பிக்கை வைக்கலைன்னு சொல்கிறார். நம்ம சொல்லுவோம், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு மெடிசன் இருக்குது, எனக்கு நல்ல மருத்துவர்கள் தெரியும், எனக்கு நல்ல பணக்காரர்கள் தெரியும், இப்படியெல்லாம் நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் கர்த்தரை நம்புகிறவன் ஆமென் செழிப்பான், கர்த்தரை நம்புகிறவன் கைவிடப்படுவதில்லை, அவரை நம்பணும். யோபு சொல்லுகிறான், அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஆமேன். என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், அவர் கடைசி நாட்களிலே பூமியின் மேல் வந்து நிற்பார் என்கிற அந்த நம்பிக்கை இருக்கிறதே. பிரியமானவர்களே, உன்னுடைய நம்பிக்கை எங்கே போனது? எனக்கு வர பிரச்சனை உங்களுக்கு என்ன தெரியும்? என்னை போல யாருக்கும் பிரச்சனை இருக்காதுன்னு சொல்லி நம்ம நினைப்போம். பிரியமானவர்களே, உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆமேன், அதிலிருந்து உங்களை தப்பித்து கொள்ள ஆமேன் உங்களுக்கு பலனை கத்த தர அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். உங்கள் மேல் நம்பிக்கை வைக்காதுங்க, இயேசுவின் மேல் நம்பிக்கை வைங்க, கர்த்தர் நிச்சயம் உங்களை காப்பாற்றுவார், உங்களை விடுவிப்பார். ஆமேன். காட் பிளஸ் யூ.